புத்தகாசிரியர் சொல்கின்றார்கள், கல்விக்கும் ஜக்காத் உண்டு என்று சொல்கின்றார்கள். கல்விக்குரிய ஜக்காத்தாக ஒரு ஆறு விஷயங்களை பகிர்கின்றார்கள். முதலாவதாக சத்தியத்தை உடைத்து கூற வேண்டும். சத்தியத்திற்கு முன்னால் நாம் சமாதானமாக ஆகுவது என்பது, சத்தியத்தை கூறாமல் சத்தியத்தை மறைப்பது என்பது கல்விக்கு நாம் செய்யக்கூடிய மோசடியாகும். அதே போன்று நன்மையை ஏவ வேண்டும். மூன்றாவது விஷயம், தீமையை தடுக்க வேண்டும். நன்மை என்றால் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எது அல்லாஹ் ரசூல், அல்லாஹ்வும் ரசூலும் கூறிய விஷயம் இருக்கின்றது, அது நன்மையான காரியம். அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த விஷயம் தீமையான காரியம். நன்மையான காரியத்தை ஏவக்கூடிய மக்களாகவும் தீமையான காரியத்தை தடுக்கக்கூடிய நன்மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அதே போன்று நன்மையான காரியத்தையும், அதாவது நமக்கு நன்மை பயக்கும் காரியத்தையும், அதே போன்று நமக்கு தீமை அளிக்கும் காரியத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்க வேண்டும். எவையெல்லாம் நமக்கு நன்மை தரக்கூடியது, எவையெல்லாம் நமக்கு தீமை அளிக்கக்கூடியது என்று அந்த பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இருக்க வேண்டும். அதே போன்று அந்த கற்ற கல்வியை பரப்ப வேண்டும். அதன் மூலம் மக்கள் பயன்பெறுவதை விரும்ப வேண்டும். அதே போன்று ஆறாவது விஷயமாக கூறுகின்றார்கள், தாம் கல்வி கற்பதால் தனக்கு ஒரு அந்தஸ்து, தனக்கு ஒரு பதவி வருகின்றது. அப்படி அந்தஸ்து பதவிகள் வரும் பொழுது அதனை முழுமையான முறையிலே மக்களுக்கு பயன் தரும் விதத்திலே அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியாக ஜகாத்துல் இல்ம் என்று அவர்கள் தலைப்பிட்டு கல்வியின் உடைய ஜகாத்தை பற்றி விவரிக்கின்றார்கள்.